அஸ்ஸலாம் அலைக்கும். எல்லா புகழும் இறைவனுக்கே. இன்றைக்கி நான் வந்து மரவள்ளி கிழங்கு, பனங்கிழங்கு ரெண்டையும் வச்சு புட்டு செய்ய போகிறேன். முதல்ல அதுக்கு பனங்கிழங்கையும் மரவள்ளி கிழங்கையும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இது எப்படி வேக வைக்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மரவள்ளி கிழங்கு வந்து நீங்கள் குக்கரில் ஒரு 2-3 விசிலுக்கு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அது நல்லா வெந்துடும் இந்த மாதிரி கட் பண்ணி இது பண்ணிங்கன்னா. அதே மாதிரி இதை வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் தலையும் வாழையும் கட் பண்ணிவிட்டு இதே மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அதில் நார் நிறைய வரும் பனங்கிழங்களை, அதெல்லாம் நம்ம எடுத்துடணும். எடுத்துட்டால் தான் நல்லாயிருக்கும், இல்லைனா நார் வாயில் வரும். இந்த மாதிரி சென்டர் பார்ட்டில் ஒரு குச்சி வரும், குருத்து வரும், அதையும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த பாருங்கள் எவ்வளோ நார் வருது. இதை ஃபஸ்ட்டு எடுத்துங்க. எடுத்துகிட்டு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ இதை நான் வந்து மிக்சி ஜாரில் போடுறேன். போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இது பண்ணிக்கலாம், பவுட்ரு பண்ணிக்கலாம். பவுட்ரு பண்ணிவிட்டு இதில் நான் வந்து வெல்லம் சேர்க்குறேன். இது நான் மண் இல்லாத நல்ல வெல்லம் தான். இதை போட்டு இதையும் ஒரு சுற்று விட்டுக்கலாம். சுற்று விட்டாச்சு பாருங்கள். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொட்டி, பொதுவாக பசங்க இந்த மாதிரி ஐட்டம்லாம் சாப்பிட மாட்டாங்க. இப்போலாம் பீஸா, பர்கர் இந்த மாதிரி இதுதான் ரொம்ப சாப்பிட்றாங்க. சரி, சாப்பிடாத பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவங்களும் சாப்பிடுவாங்க. இப்போ இதை நல்லா கலந்தாச்சு, இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. பொதுவாக சீசனில் என்னென்ன கிடைக்குதோ அதை அப்பப்போ வாங்கி சாப்பிடுங்க. எந்தெந்த சீசனில் என்ன இயற்கையில் கிடைக்குதோ அதை நம்ம வாங்கி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இப்போ மரவள்ளி கிழங்க நம்ம தோல் உரிச்சு எடுத்துக்கலாம். தோலை உரிச்சிட்டும் நம்ம வேக வைக்கலாம், ஆனால் அது கொஞ்சம் களி மாதிரி போயிடும். அதுக்காக தான் நான் தோலோடையே போட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் நான் தோல் உரித்து எடுத்துக்கிட்டு இதை வந்து இப்போ துருவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா துருவிக்கோங்க. நல்லா ஃபுல்லாக துருவிட்டேன். இப்போ இதில் வந்து இதை ஒரு பவுலில் மாற்றிக்கிட்டு இதில் தேங்காய், சீனி இது மாதிரி போட்டுக்கலாம். நீங்கள் வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ சேர்க்குறனாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சீனி தான், சுகர் தான் போட்டிருக்கேன். இப்போ இதுவும் ரெடி ஆகிடுச்சு, இதையும் கலந்தாச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இயற்கையான பொருட்களை நம்ம அப்பப்போ சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இது நான் வந்து பொன்மலை சந்தையில் தான் வாங்கிட்டு வந்தேன். அன்றைக்கி நீங்கள் வீடியோ போட்டப்போ பார்த்துருப்பீங்க, பொன்மலை சந்தை வீடியோ. அதில் வாங்கிட்டு வந்தது தான் வேர்க்கடலை, மரவள்ளி கிழங்கு, பனங்கிழங்கு இந்த மாதிரிலாம் நிறைய ஐட்டம் இருந்துச்சு. கண்டிப்பாக அதோட இது லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், அதையும் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.